வணக்கம் கிரிக்கெட் ஃபேன்ஸ். இந்தியாவும் நியூசிலாந்தும் விளையாடிட்டு வர முதல் டெஸ்ட் போட்டியோட முதல் இன்னிங்ஸ்ல இந்தியா 46 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிருந்தாலும் நியூசிலாந்துக்கு ரச்சின் ரவீந்திரா சூப்பரா 157 பந்துகள்ல 134 ரன்களை எடுத்ததுனால ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவங்களால 402 ரன்களை குவிக்க முடிஞ்சது. இதுக்கப்புறமா செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ண இந்தியாவுக்கு ரோஹித் சர்மா விராட் கோலி எல்லாம் ஆஃப் செஞ்சுரிய போட்டிருந்தாலும் ரிஷப் பந்த் 99 ரன்களும் ரொம்ப குரூஷியலான டைம்ல சஃப்ராஸ் கான் 195 பந்துகள்ல 150 ரன்களை எடுத்து கொடுத்ததுனால இந்தியா செகண்ட் இன்னிங்ஸோட முடிவுல 462 ரன்களை குவிச்சிருந்தாங்க. இதனால தான் நியூசிலாந்துக்கு இந்தியா டார்கெட்டா 107 ரன்களை செட் பண்ண முடிஞ்சது. இப்ப நியூசிலாந்துக்காக சதம் அடிச்ச ரச்சின் ரவீந்திராவையும் இந்தியாவுக்கு தேவையான டைம்ல சூப்பரா சதம் அடிச்சு கொடுத்த சஃப்ராஸ் கானையும் பத்தி இந்திய அணியோட லெஜண்டான சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, வாழ்க்கையோட வேர்களை அடையறதுக்கு நம்ம எல்லாருக்குமே கிரிக்கெட் தான் ஒரு வழியா இருக்கு. பெங்களூரோட மண்ணுக்கும் ரச்சின் ரவீந்திராக்கும் ஒரு ஸ்பெஷலான கனெக்ஷன் இருக்கு. நியூசிலாந்துக்காக அவர் விளையாடி இருந்தாலும் அவரோட ஃபேமிலி பெங்களூரை சேர்ந்தவங்க தான். சோ அதே மைதானத்துல அவர் செஞ்சுரி அடிச்சிருக்காரு, அவருக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி தம்பி சஃப்ராஸ் கான் எந்த மாதிரியான சூழ்நிலையில நீங்க உங்களோட முதல் செஞ்சுரி அடிச்சிருக்கீங்க தெரியுமா? குறிப்பா நீங்க இந்தியாவுக்கு தேவைப்படுற டைம்ல உங்களோட முதல் செஞ்சுரி அடிச்சிருக்கீங்க, இது என்ன மாதிரியான ஒரு அருமையான சந்தர்ப்பம்னு சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் மனம் திறந்து பாராட்டியிருக்காரு. சோ இந்திய அணியோட லெஜண்டான சச்சின் டெண்டுல்கர் அவர்களே சர்ஃபராஸ் கானோட பேட்டிங்க பாராட்டியிருக்காரு. சோ இவர் இப்படியே கண்டினியூ பண்ணாருனா கண்டிப்பா இந்தியாவுக்கு ஒரு நல்ல பேட்ஸ்மனா இருப்பாரு. இவரோட பர்ஃபார்மன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.